சென்னை திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மாநில செயலாளர் கமலக்கண்ணன் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தார். இந்த நிகழ்வில் அண்ணா தொழிற்சங்க மாநிலம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி கோவை புறநகர் தெற்கு எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஜெயக்குமார் தலைமையிலும், வேணுகோபால், குறிச்சி மரியா, குறிச்சி சத்குரு ஆகியோரது முன்னிலையிலும் ஈச்சனாரி விநாயகர் ஆலயத்தில் கழக தொண்டர்கள் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு பன்ருட்டி நகர கழக செயலாளர் தாடி முருகன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி கழக நிர்வாகிகள் கொண்டாடினர். இதில் அதிமுக நிர்வாகிகள் கோவிந்தன், செல்வம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பன்ருட்டியில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் எம் சி சம்பத் அறிவுறுத்தலின்படி அதிமுக பொதுச்செயலாளர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நகர கழக துணை செயலாளர் மோகன் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். தொடர்ந்து திருவதிகையில் உள்ள சித்தர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. இதில் அதிமுக நிர்வாகிகள் ஸ்ரீதர், வெங்கடேசன், ரகு, கார்த்திக் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.